ராமநாதபுரம் மாவட்டத்தில் நடைபெறவுள்ள பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று மாலை விமானம் மூலம் மதுரைக்கு செல்கிறார். அங்கு மாநகராட்சிக்கு சொந்தமான கட்டிட வளாகத்தில் நிறுவப்பட்டுள்ள பாடகர் டி எம் சவுந்தரராஜன் திருவுருவ சிலையை திறந்து வைக்கிறார். இதனைத் தொடர்ந்து நாளை ராமநாதபுரம் செல்லும் முதல்வர் தென்மண்டல அளவிலான திமுக வாக்குச்சாவடி முகவர்கள் பயிற்சி பாசறை கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசுகிறார். பின்னர் வெள்ளிக்கிழமை மண்டபம் கலோனியல் பங்களா அருகில் நடைபெறும் மீனவர்கள் மாநாட்டில் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கி மீனவர்கள் மத்தியில் அவர் உரையாற்றுகிறார். மாமல்லபுரத்தில் நடைபெற்ற பட்டம் விடும் திருவிழாவில் பல்வேறு வடிவங்களில் கடற்கரையில் விடப்பட்ட வண்ணமயமான பட்டங்களை ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்தனர். மாமல்லபுரம் கடற்கரையில் 12ஆம் தேதி தொடங்கி 4 நாட்களாக நடைபெற்ற பட்டம் விடும் திருவிழாவில் இந்தியா, சீனா, தாய்லாந்து உள்ளிட்ட நாடுகளிலிருந்து பட்டம் விடும் வீரர்கள் பங்கேற்று திறமையை வெளிப்படுத்தினர். கடற்கரையில் குவிந்திருந்த சுற்றுலா பயணிகள் பட்டங்களை பார்த்து செல்ஃபி எடுத்தும் புகைப்படம் எடுத்தும் மகிழ்ந்தனர். சுற்றுலாத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் கடற்கரையில் பறக்கவிடப்பட்டிருந்த பட்டங்களை பார்வையிட்டு வீரர்களுக்கு நினைவு பரிசுகளை வழங்கி பாராட்டினார்.